பேரினால் தான் விழிப்புணர்வு வரும். குடிப்பது குறையலாம். இன்றைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. பாலியல் பலாத்காரங்கள் குறையலாம். இவற்றையெல்லாம் விட 200 ரூபாய் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறார்களே அவர்கள் குறையலாம். இந்த விழிப்புணர்வு அதிகமாகலாம். இந்த நாடு விழிப்புணர்வு உள்ளவர்கள் தேர்தலிலே வாக்களித்து யாரால் இந்த நாடு முன்னேற்றப்படும் என்பதை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்க என்றைக்கு மக்கள் துணிகின்றார்களோ அன்றைக்குத்தான் கல்வியில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே நம்முடைய சமூகத்தை முன்னேற்ற முடியும். கல்வி மட்டும்தான் கண்ணை திறந்து சமூகத்தை விழிப்புணர்வுள்ளதாக மாற்ற முடியும், காப்பாற்ற முடியும் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அரசு பள்ளிகளுக்கு அதிகமாக யாரும் வருவது கிடையாது என்று கிராம பகுதிகளிலே ஒரு குறை இருக்கின்றது. அரசாங்கம் எதை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு உண்டு என்று அரசு சொல்லும் என்று சொன்னால் அரசு பள்ளிகளிலே படிப்பதற்கு இடம் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அரசு பள்ளிகளுக்கு வந்துவிடும். இடஒதுக்கீட்டை கொடுங்கள் அல்லது கட் ஆஃப் மார்க்கிலே அரசு பள்ளிகளிலே படித்தால் ஒரு 5 மார்க் 10 மார்க் அதிகமாக போடுங்கள். அப்ப அரசு பள்ளிகளுக்கு வருகின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள். கல்லூரிகள் எல்லாம் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்தால் கல்லூரிகள் எல்லாம் ஆதரவோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் பேச்சுக்காக சொல்லவில்லை. கொங்கு மண்டலத்திலே நாங்கள் தனிப்பட்ட முறையிலே சில கல்லூரிகளிலே பேசி அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு சில பொறியியல் கல்லூரிகளிலே 25 இடங்களை இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் அதாவது கட்டணமே வாங்காமல் இலவசமாக சில பொறியியல் கல்லூரிகளிலே படிக்க வைக்கிறார்கள். தகுதி என்னவென்று சொன்னால் அரசு பள்ளியிலே படித்திருக்க வேண்டும். இதையெல்லாம் அரசு கொண்டு வருவதற்கு முன்பாகவே கல்லூரிகள் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இருக்கும் பொழுது அரசாங்கம் தயங்கக்கூடாது. இந்த உண்ணாவிரதத்தை காரணமாக வைத்து இந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் மக்கள் அனைவரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அனைவரும் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அதை இந்த நேரத்திலே உறுதிப்படுத்தி இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அரசு பள்ளிகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வர வேண்டும். அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு கல்லூரிகளிலே இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு இந்த உண்ணாவிரதம் காரணமாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர் தேவநாதன் அவர்கள் அப்படி ஒரு நிலை வரும் பொழுது கண்டிப்பாக இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாகத்தான் அது கிடைத்தது என்று பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்திய மக்கள் கழகம் அத்துணை உடன்பிறப்புகளும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். கண்டிப்பாக அரசாங்கம் இதை கவனித்து அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் ஏதாவது ஒரு சதவீதத்தை இடஒதுக்கீட்டை ஒதுக்கி ஏழை மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த உண்ணாவிரதம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு அருமை சகோதரர் தேவநாதன் அவர்களையும் இந்திய மக்கள் கழகத்தினுடைய அத்துணை உடன்பிறப்புகளையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நிதிஷன் அவர்களுக்கு தலைவர் கொண்டாடி போட்டி வரப்பட்டுவார்.